கந்தனை நினை மனமே. முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் அடியேனுடைய ஆசிகளும் கிடைக்க பெற்று பலமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டிக்கு விரதமிருந்து மும்முடி சுமந்து புனித யாத்திரையை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். 19வது ஆண்டாக இந்த புனித பயணம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே நிறைய பக்தர்கள் இந்த ஆண்டும் இப்பொழுதே அலைபேசியில் தொடர்பு கொண்டு அதனை பற்றி விளக்கமும் அதனை பற்றியான கருத்துக்களையும் பலவாக கேட்டதின் பேராலே இந்த பதிவை விரைந்து கொடுக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு விரதமிருந்து நெய் நிரப்பி கொடுத்து அதனை அடியேன் சுமந்து யாத்திரையை மேற்கொண்டு அபிஷேகம் செய்து அந்த பிரசாதங்களை அனுப்பி வைப்பது வழக்கமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் அதே போன்றுதான். நீங்கள் நெய் நிரப்பி கொடுக்க அடியேன் தலை சுமந்து அங்கே வழிபாடுகள் செய்து வந்து அந்த பிரசாதத்தை அனுப்பி வைப்பதை பற்றித்தான் விளக்கத்தை சொல்லப் போகின்றேன். அந்த வகையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு நெய் தேங்காய் நிரப்பி கொடுக்கும் பக்தர்களுக்கு எந்தெந்த தேதி வர வேண்டும், எந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதை பார்ப்போம். 26/10/2022 அன்று காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையிலும் மறுநாள் 27/10/2022 அன்று காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையிலும் இந்த 2 நாட்களும் முழுமையாக ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த நெய்த்தேங்காயை நிரப்பி கொடுக்கின்ற அந்த வைபவம் 2 நாளிலே நடக்கின்றது. 28/10/2022 அன்று புறப்படுகின்ற காரணத்தினால் அன்று ஒரு நாள் மட்டும் காலை 7 மணிக்கு தொடங்கி காலை 11 மணிக்குள் மும்முடி அதே நெய் நிரப்பி கொடுப்பதும் இருக்கிறது. ஆக 26/27/28 மட்டும் காலை 7-11 மணி வரை நெய் நிரப்பி கொடுக்கலாம். பக்த கோடிகள் விரதமிருந்து நம்பிக்கையோடு ஒரே பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபட வேண்டும். இதற்கு நெய் தேங்காய் நிரப்பி கொடுப்பதற்கு கட்டணம் இருக்கிறது இல்லையா? அந்த கட்டண விவரங்களையும் மேலும் தேவைப்படுகின்ற விவரங்களையும் நம் அலுவலகத்திற்கு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு முழு விவரத்தையும் எவ்வளவு கட்டணம் என்பதையும் சொல்லுவார்கள். நிறைய பக்தர்கள் நம்பிக்கையோடு கேட்டமைக்கு அவர்களுக்கெல்லாம் முருகனுடைய அருளும் பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் என்னுடைய ஆசியும் என்றென்றும் மனப்பூர்வமாக இருக்கட்டும். மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.